வணக்கம் நண்பர்களே மால்குழி டேஸ் கலெக்ஷன்ல பதினாறாவது இந்த கதையோட கதாபாத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தோட்டக்காரனா வர வேலன் அந்த தோட்டத்தை உரிமையா வச்சிருக்கிற குடும்பம் இவங்க தான் இந்த கதையுடைய முக்கிய கதாபாத்திரங்கள் வாங்க கதைக்குள்ள போலாம் ஸ்மைல் பிளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் பிளீஸ் ஜோசியர் ஒருத்தர் கிராமத்தை கடந்து போகும்போது வேலன் ஒரு நாள் தோட்டங்கள் சூழ்ந்து மூணு மாடி கட்டடத்துல வசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேலனை சுத்தி நிறைய பேர் சிரிச்சுட்டு கடந்தாங்க ஏன்னா அந்த கொப்பல் கிராமத்துல வேலன் குடும்பத்தை விட மோசமா கைவிடப்பட்டு பரிதாபமான சூழ்நிலையில வாழ்ற வேற ஒரு குடும்பம் கிடையாது அவங்க அப்பா அவர்கிட்ட இருந்த எல்லா சுத்தியும் அடமானம் வச்சுட்டு வேற யாருக்கிட்டயோ வயல்ல போய் ஒரு சில அணாக்கள் வாங்கிகிட்டு குடும்பத்தோட வழிச்சிட்டு இருந்தாரு வேலனுக்கு மூணு மாடி வீடா ஆனா அப்படி பேசிட்டு இருந்த

வந்ததுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு யாராத்தையும் பிச்சை கேட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்து நடந்து கடைசியா மால்குடிக்கு குடிக்கு வந்துடுறான் நிறைய கதவு போய் தட்டுறான் கடைசியா வயசானவர் ஒருத்தர் வந்து அவருக்கு தோட்டம் உருவாக்க உதவுறதுக்காக அவனை கூப்பிட்டு போறாரு தோட்டம் என்னமோ தோட்டக்காரருடைய மனசுலதான் இருந்தது ஆனா அவன் இப்ப பார்த்ததெல்லாம் வெறும் கலைகள் மட்டுமே மண்டி போன ஒரு காலி இடத்த தான் அதுல இருக்கிற எல்லா கலை செடியையும் கலையிறது தான் வேலனுடைய மொத வேலை ஃபர்ஸ்ட் எல்லாம் நாலு ஃபுல்லா வெயிலே உட்கார்ந்துகிட்டு வெறும் கையாலே அங்க இருக்கிற கலை செடியெல்லாம் புடுங்கி போடுறான் அந்த கலை எல்லாம் பிறகு அந்த இடமே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ரொம்ப காலியா கிடக்கு அந்த பெரிய இடத்துல மூணு பக்கத்துல ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்கிட்டு ஒரு பகுதியில மட்டும் வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு மாங்கன்னு தொழிற்க தொடங்கும் போது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறாங்க வேப்பங்கன்று மூணு மழை உயரம் வளரும் போது வீட்டுக்கு சுவர் எழுப்பிட்டு இருந்தாங்க கோடை காலத்தோடைய ஆரம்பத்துல அந்த தோட்டத்தோடைய முன்பகுதியில சாமந்தி ரோஜா மல்லிகை எல்லாம் பூத்து ஒரு அற்புத உலகத்தையே உருவாக்கின மாதிரி இருக்கு கட்டட தொழிலாளர்களோட வேலைன்னு போட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு அந்த தோட்ட தொழிலாளர் தொழிலாளர்ல மூத்த தொழிலாளரா இருந்த ஒரு வயசானவர் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு அதனால அந்த மூத்த தொழிலாளர் பொறுப்பு வேலன் கையில வருது வேலனுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் வந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான் கட்டட வேலை மலை மலன்னு அவன் பார்த்துட்டே இருக்கான் அப்பெல்லாம் அவன் செடிக்கு தண்ணி பாய்ச்சும் போது அதோட பேச்சு கொடுப்பான் இதோ பாருங்க செடிகளா கட்டடம் வேகமா உயர்ந்துகிட்டு வருது வீடு கட்டி முடியும் போது நம்ம வளரலன்னா நகரத்தோட பழிப்பு காலாவும் அப்படின்னு செடி கிட்ட கிசு செடிக்கு உரம் போட்டு வேருக்கு காத்து போற மாதிரி மண்ணை கீறி விடுறான் கிளைய வெட்டி சீராக்கி டெய்லியும் ரெண்டு தடவை தண்ணி ஊத்துறான் இயற்கையும் இவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்குது வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுல குடியேறும் போது ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தான் வீட்டு மேல அழகான ஒரு கூண்டு இருந்தது வீட்டுக்கு முன்னாடி மர வேலைப்பாடுகளுடன் தொங்கிட்டு இருந்த அந்த பால்கனி உருண்டையா வழவழப்பான தூண்கள் அகலமான வராண்டா சதுர வடிவத்துல ஓடு பதிச்ச பளிங்கு தர ஒண்ணுக்கு பின்னா ஒன்னு அமைஞ்ச வரவேற்பறைகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு ஒரு கம்பீரமான வடிவத்தை தருது இத வேலைன்னு பார்த்துட்டு பா இந்த மாதிரி மாளிகையிலேயும் மனுஷங்க எல்லாம் வசிப்பாங்களா இதெல்லாம் சொர்க்க லோகத்துல இருக்கும்னு தானே நம்ம எல்லாம் நினைச்சோம் அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் சமையலாரையும் சாப்பாட்டாரையும் பாத்துட்டு பா இந்த டைனிங் ரூம்ல நம்ம கிராமத்தையே அடக்கிடலாம் போல அப்படின்னு சொல்லிக்கிறான் அந்த வீட்டை கட்டின காண்ட்ராக்டரோடைய உதவியாள் ஒருத்தர் வந்து நாங்க இத விட பெருசா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வீடு கட்டியிருக்கோம் இது என்ன வீடு உங்க எஜமானுக்கு இதை கட்டுறதுக்கு ஒரு லட்சம் கூட இருக்காது இது சாதாரண வீட்டை விட கொஞ்சம் பெருசு அவ்வளவுதான் அப்படின்னு அவர் வேலன் கிட்ட சொல்றாரு குடிசைக்கு திரும்பின வேலன் அந்த வீட்டோட பிரம்மாண்ட தோட்டத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு தலையே சுத்துது அவன் தோட்டத்துக்கு வந்து வேப்பங்கண்ணோட அடிப்பகுதிய கையால பிடிச்சு உன்னுடைய வளர்ச்சியே இவ்வளவுதானா ஒல்லி குச்சி உன் தலை என் தலைக்கு மேல உயர்ந்தா எப்படி இருக்கும் ஆனா இப்போ என் வரலாலே உன்னை பிடிச்சி ஆட்ட முடியும் சின்ன செடி நல்லா வளர்ந்து நல்லா வெயிட் போடு நான் ரெண்டு கையால பிடிக்க நினைச்சாலும் நீ முடியாத அளவுக்கு வளரணும் நல்லா மேலே பறந்து விரிஞ்சு வளரணும் இந்த அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு தகுதியான மாதிரி வளரு இல்லன்னா நானே என் கையால பூடிங்க எரிஞ்சிருவேன் அப்படின்னு வேலை சொல்றான் வேப்பமரம் அவன் நினைச்ச அளவுக்கு அளவுக்கு வளரும் போது வீடு அதோட பொலிவை எழுந்திருந்தது பல கோடை காலங்கள் மழை காலங்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டோடைய கதவு ஜன்னல்ல இருக்கிற பெயிண்டோடைய கலர் எல்லாம் அழிச்சிருந்தது இந்த கால மாற்றமே அதுக்கு ஒரு புது கலரை கொடுத்திருந்தது வீடு அதோடைய பிரகாசத்தை எழுந்திருக்கலாம் ஆனா இப்பதான் அது மனுஷங்க வாழ்ற இடம் மாதிரி தெரியுது நூத்து கணக்கான கிளிகள் மைனாக்கள் அப்புறம் பேர் தெரியாத பறவைகள்லாம் அங்க இருந்த வேப்ப மரத்துல வாழுதுங்க அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பேர பசங்க அவங்க வயசுல இருக்கிற மத்த சின்ன பசங்க எல்லாம் அந்த வேப்ப மரத்தாண்ட வந்து வெள்ளாடுறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சொந்தக்காரர் எப்பயுமே

நாள்ல மட்டும் வீட்டுக்கு போவான் அந்த சமயத்துல அவனுக்கு பிடிச்ச பேர குழந்தைகள்ல ஒரு குழந்தைய மட்டும் திரும்ப இங்க கூப்பிட்டு வருவான் வேலை வாழ்க்கைய பத்திய திருப்தியான எண்ணத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அதுக்கு மேல அவனுக்கு வாழ்க்கையில எதுவும் தேவைப்படல அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெரிய வீட்லயும் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் ஏன் தொடர்றதே இல்ல அப்படின்ற கேள்விக்கு யாராலையும் காரணம் கண்டுபிடிக்க முடியாது ஆனா இறப்பு மட்டும் நெருங்கிட்டே இருந்தது அந்த வீட்டுடைய எஜமானர் நோய்பட்டுட்டாரு இப்ப எந்நேரமும் படுத்துட்டே தான் இருக்காரு அவரால் அவர் கட்டின வீட்டிலேயே மாடிக்கெல்லாம் போக போக முடியல இப்படி வேலைக்காரங்க பேசிக்கிறது வேலன் காதலையும் எழுது அந்த எஜமானரை பாக்கிறதுக்காக டாக்டரும் மத்தவங்களும் வந்து வந்து போறதால யாராவது வந்து பூ பறிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு வேலன் முன்ன விட இப்ப அதிகமாக கவனிக்க வேண்டியதா இருக்கு ஒரு நாள் நடு நைட்ல அவனை எழுப்பி எஜமான் செத்துட்டதா சொல்றாங்க உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ இதுக்கப்புறம் தோட்டம் என்ன ஆகும் எனக்கு என்ன நடக்கும் அவருடைய மகன்கள் ஒண்ணும் நல்லவங்க கிடையாது வேலன் சும்மா ஒண்ணும் பயப்படல உண்மையிலே அவங்க மகன்கள் ஒண்ணும் நல்லவங்க கிடையாது அதுக்கப்புறம் அவங்க அதே வீட்டுல ஒரு வருஷம் வாழ்றாங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் இன்னொரு வீட்டுக்கும் போயிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அங்க இன்னொரு குடும்பம் வாடகைக்கு வராங்க பார்த்த உடனே அவங்க எல்லாம் பழைய தோட்டக்காரனா எங்க கிட்ட எல்லாம் தந்திரம் வலிக்காது தம்ப நீ எப்படிப்பட்டவன் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒழுங்கா இல்லைன்னா வச்சுக்க மௌன உன்ன வேலையை விட்டே தூக்கிடுவோம் அதுக்கப்புறம் வேலனுக்கு வாழ்க்கையை சகிக்க முடியாத மாதிரி இருந்தது இந்த ஜனங்களுக்கு தோட்டத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்ல அவங்க பாட்டுக்கு செடி கொடி மேல எல்லாம் நடக்கிறாங்க பசங்க எல்லாம் மரத்து மேல ஏறி பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிக்கிறாங்க தோட்டத்துல இருக்கிற நடைபாதையில எல்லாம் குழி தோன்றாங்க ஆனா அவங்களை எதிர்க்கறதுக்கு வேலனுக்கு தைரியமே இல்ல அது பத்தாதுன்னு அப்பப்பா அவனுக்கு சின்ன சின்னதா கட்டளை வேற இட்டு இருந்தாங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லி வெளியில அனுப்புறாங்க மாடெல்லாம் குளிப்பாட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தோட்டம் வளர்க்கறது எப்படின்னு அவனுக்கே லக்ஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க அவன் கடைசியில வெறுத்தே போயிட்டான் வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கே திரும்பிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா அந்த எண்ணத்தை நினைச்சு பார்க்கும் அவனால தாங்க முடியல ஏன்னா அவன் வளர்த்த செடிய பிரிஞ்சு அவனால இருக்கவே முடியாது எப்படியோ அதிர்ஷ்டம் அவனுக்கு சாதகமா இருந்தது வீட்டுல குடியிருந்தவங்க போயிட்டாங்க வீடு சில வருஷம் பூட்டியே கிடக்குது எப்பயாவது ஒரு வாட்டி வீட்டுடைய பழைய சொந்தக்காரருடைய மகன் வந்து பார்வை போயிருவான் கொஞ்ச நாள் போக போக இதுவும் நின்றுடுச்சு கடைசியில அவங்க எல்லாம் வேலன் கிட்டே வீட்டு சாவியை விட்டுட்டு போயிட்டாங்க எப்பயாவது ஒரு வாட்டி யாராவது வந்து வாடகை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியில வீடு பாழடைஞ்சு போயிருக்கு திரும்ப போயிருவாங்க ஏன்னா செவ்ரு ஜன்னல்ல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் அரிச்சு போயிடுச்சு வீட்டுல இருக்கிற செல்ஃப் அலமாரி எல்லாத்தையும் கரையான் வேற அரிச்சு வச்சிருக்கு ஒரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வாடகை பார்க்க வர்றாரு அவருக்கு அப்புறம் ரெண்டு பேர் வந்துட்டு போயிட்டாங்க யாரும் சில மாசத்துக்கு மேல தங்குறதா இல்ல அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பேய் வீடுன்னே பேர் வந்துருச்சு வீட்டு சொந்தக்காரங்க வந்து வீட்டை பாக்குற பழக்கத்தையே விட்டுட்டாங்க இப்ப கிட்டத்தட்ட தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சாவி அவங்க தான் இருந்தது அவனுக்கும் வயசாகிட்டே வந்தது முடிஞ்ச அளவுக்கு அவன் உழைச்சாலும் நடைபாதையில புல் மலைக்க ஆரம்பிச்சது வீட்டுக்கு முன்னால இருக்கிற பூச்செடிகளை களைகள் எல்லாம் மலைச்சு சுத்திக்க ஆரம்பிச்சது ஆனாலும் அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் தவறாம பழம் கொடுத்துட்டு தான் இருந்தது அந்த வீட்டு சொந்தக்காரங்க பழம் இருக்கிற தோட்ட பகுதியை மூணு வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுறாங்க வேலனுடைய குடிசை ஒழுக்க ஆரம்பிச்சது ஆனா அந்த குடிசையை புதுசா மாத்திர அளவுக்கு அவன் உடம்புல தெம்பு இல்ல அதனால அவன் வீட்டு முன் வராண்டாவ அவனோட இருப்பிடமாவே மாத்திக்கிட்டான் அது வீட்டுக்கு முன்னாடி பளிங்கு பதிச்ச பெரிய வராண்டா அங்க வசிக்கிறதுக்கு எலிகளுக்கும் அவால்களுக்கும் உரிமை இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சான் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மனசு வந்ததுன்னா வீட்டை திறந்து தரைய பெருக்கி தொடைப்பான் ஆனா போக போக இந்த பழக்கத்தையும் கைவிட்டுட்டான் இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிறதுக்கு அவன் வயசு ஒண்ணு இடம் கொடுக்கல எந்த வித மாற்றமும் இல்லாம பல வருஷம் ஓடிடுச்சு அந்த வீட்டுக்கு பேய் வீடு அப்படின்னு பேர் வந்துட்டதால ஜன ஜனங்கள்லாம் அந்த வீட்டை தவிர்த்தாங்க நிலைமை இப்படி இருந்தாலும் வேலனுக்கு குறை சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் நிலைமை ரொம்ப வசதியாவே இருந்தது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நகரத்துல இருக்கிற பழைய குடும்பத்தார்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு வர சொல்லி அவனுடைய மகனையே அனுப்பி வைப்பான் கடைசி வரைக்கும் ஏன் இப்படியே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பான் ஒரு நாள் கேட்டாண்ட நின்னுகிட்டு கார் கோவமா ஆறுனு அடிக்கிற மாதிரி கேக்குது வேலன் சாவி எடுத்துக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து வரான் உங்ககிட்ட சாவி இருக்கா கேட்ட தொர அப்படின்னு இருந்து ஒரு கட்டளை வருது வேலன் கொஞ்சம் பணிவா இந்த பக்கம் ஒரு சின்ன கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான் காருக்கு பெரிய கேட்டு தோற அப்படின்னு சொன்னே வேலன் கேட்டாண்ட இருக்கிற செடி கொடியை அகற்றதுக்காகவே மண்வெட்டியை கொண்டு வர வேண்டியதா இருந்தது கேட்டை திறக்கும் போது திருப்படிச்சு போயிருந்ததால கிரீச்சின்னு ஒரு சவுண்ட் கேக்குது அவங்க வீட்டுடைய எல்லா கதவு ஜன்னலையும் திறந்து போட்டுட்டு நல்லா ஷார்ப்பா பாத்துட்டு அந்த கூண்டுல ஒரு வீரல் விட்டுருக்கிறத கவனிச்சியா செவரு கூட பொலந்திருக்குது வேற வழியே இல்ல இந்த பாழடைஞ்ச வீட்டை ஜாக்கிரதையா உடைச்சாதான் கொஞ்சம் நஞ்சமாவது தேரும் ஆனாலும் உள்ள இருக்கிற மர சட்டம் உளுத்து போவாம இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய கிருக்குத்தனம் இருந்திருக்குன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் பின்னால தோட்டத்தை போய் சுத்தி பார்த்துட்டு இந்த தோட்டத்தை மொத்தமாவே காலி செய்யணும் இந்த காட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்றாங்க ஒருத்தவன் வேலை நான் வந்து மேலையும் கீழையும் பார்த்துட்டு நீ தான் தோட்டக்காரன் நினைக்கிறேன் தோட்டத்தால எங்களுக்கு பெரிய நன்மை எதுவும் கிடையாது இந்த தோட்டத்தோட எல்லையில இருக்கிற அரடசன் மரங்களை தவிர மற்ற எல்லா மரங்களும் போயே ஆகணும் எங்களால இடத்த கொஞ்சம் கூட வீணடிக்க முடியாது இந்த பூந்தோட்டம் கண்ணா பின்னான்னு பழைய பாணியில இருக்கு அது மட்டும் இல்லாம முன்னால இருக்கிற இடம் ரொம்ப விலை மதிப்பானது அதை கொஞ்சம் கூட எங்களால வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு வாரம் கழிச்சு பழைய எஜமானருடைய ஒரு மகன் வந்து கேவா சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணியே ஆகணும் வீட்டெல்லாம் ஒரு கம்பெனிக்கு வித்தாச்சு அவங்க தோட்டத்தெல்லாம் வச்சுக்க போறது இல்ல அது மட்டும் இல்லாம பழமரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க அந்த தோட்டத்தை குத்தகை எடுத்தவங்களுக்கு நஷ்ட இடையும் கொடுத்துருவாங்க தோட்டத்தை இருந்த இடம் தெரியாம ஆக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கட்டடத்தையும் இடிக்க போறாங்க ஒரு சின்ன புல்லு முளைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் வீடு கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஜனங்க வரதும் போறதுமாவே இருந்தாங்க அங்க பல காரியங்கள் சுறுசுறுப்பாவே நடந்துட்டு இருந்தது வேலன் தன்னுடைய பழைய குடிசைக்கே திரும்பி போயிட்டான் களைப்பான நேரத்துல தரையிலே படுத்து தூங்கினா மற்ற நேரத்துல தோட்டத்தை சுத்திக்கிட்டு தான் வச்ச செடியை உத்து உத்து இருக்கான் அவனுக்கு ரெண்டு வாரம் அவகாசம் தராங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு பொக்கிஷம் மாதிரி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் வரைக்கும் அவன் செடி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு நினைக்கிறான் ஆனாலும் ஒரு நாள் மதியம் ஒரு கோடாரியோடைய சத்தம் தான் அவனை தூக்கத்துல இருந்து எழுப்புது எந்திரிச்சு போய் பார்த்தா யாரோ நாலு பேர் அவன் வச்ச வேப்ப மரத்தோடைய அடிப்பகுதியை கோடாரியாலே வெட்டிட்டு இருக்காங்க அவன் பயங்கரமா கத்துறான் நிறுத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு கை தடியை எடுத்துக்கிட்டு வெட்டுறவங்கள நோக்கி ஓடுறான் அவன் அடிக்க போனதை அவங்க ஈஸியா தவிர்த்துட்டாங்க என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க வேலம் அழுதுகிட்டு இது என் குழந்தை தெரியுமா நான் தான் இதை நட்டேன் அது வளர்ந்து வரத கூட பாத்துட்டே இருந்தேன் இது என் உயிர் இதை வெட்டாதீங்க சாரிப்பா இது கம்பெனியோடைய உத்தரவு நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க அவங்க சொன்னபடி கேட்கலன்னா எங்கள வேலைய விட்டே தூக்கிடுவாங்களேப்பா அது மட்டும் இல்ல வேற யாராவது வந்து இதை தான் செய்ய போறாங்க வேலம் கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா எனக்கு கொஞ்சோண்டு நேரம் கொடுங்க நான் என் துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு வெளியில போயிடுறேன் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க செய்யறதை செய்யலாமே அவன் இப்படி சொன்னதை கேட்டு எல்லாரும் கோடாரிய கீழே வச்சுட்டு வெயிட் பண்றாங்க அந்த நேரம் வேளம் தலையில துணி மூட்டைய வச்சுக்கிட்டு வெளியில போறான் வேளம் வெளியில வந்து நீங்க எல்லாரும் இந்த கிழவன் அன்பு காட்டி இருக்கீங்க நீங்க காத்திருந்ததன் மூலமா என் மேல அன்பு காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேப்பமரத்தை பார்த்து அவனுடைய கண்ணை தொடச்சிக்கிறான் தம்பிகளா நான் ரொம்ப தூரம் போற வரைக்கும் இதை வெட்டக்கூடாதுன்னா மரம் வெட்டுறவங்க வேலன் போறத பாத்துக்கிட்டே தரையில உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் கிழவனுடைய தெளிவில்லாத குரல் தூரத்துல இருந்து கேக்குது இதுக்குள்ள வெட்ட ஆரம்பிச்சிடாதீங்க இன்னும் நான் கேக்குற தூரத்துல தான் இருக்கேன் தயவு செய்து நான் இன்னும் அதிக தூரம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான் இதோட இந்த கதையும் முடிஞ்சிருது டியர் வீவர்ஸ் மனுஷங்க மேல வைக்கிற அன்பு மட்டும் அன்பு இல்ல ஏன்னா அதன் மூலம் வேற ஏதாவது ஆதாயம் இருந்தாதான் பெரும்பாலும் அன்பு வரும் ஆனா மற்ற உயிரினங்களையும் நேசிக்கிறதன் மூலமா தான் நம்மளுடைய அன்போட குவாலிட்டியே வெளியில வருது சோ உங்க அன்பு எப்படி பட்டது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் सब्सक्राइब பண்ணுங்க ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்